ஊழல் பண்ணாத யார் வந்தாலும் நல்லா இருக்கும். கேப்டன் வந்தா நல்லா இருக்கும். அன்புமணி ராமதாஸ் வந்தாக அருமையா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும் விரும்புறோம். சூப்பர் ஸ்டார் வர்றாரு, கமல்ஹாசன் வர்றாரு. அவங்க சிரிக்கிறது அழுகிறது வந்து பணத்துக்காக மட்டும்தான். யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னு நம்ம முதல் தேர்வு செய்யணும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். இபிஎஸ் ஓபிஎஸ் வரேன். முக ஸ்டாலின் வந்தாக்கா நாடு நல்லா இருக்கும். எந்த கட்சியுமே வரக்கூடாது. ராணுவ ஆட்சி அமையணும். அண்ணாதுரை வந்தார், அடுத்தது கலைஞர் வந்தார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, திரும்பி கலைஞர். ஏன் ஸ்டாலின் வரணும்னா குக்கிராமெலாம் போய் கேன்வாஸ் பண்ணியிருக்காரு. ஏழை பாழங்களாம் நல்லா வந்து செய்யணுன்ற ஒரு செயல்பாட்டில் வந்திருக்காரு. இப்போது ஏழைங்களுக்கு இவங்க வரலன்னா கீழ்மட்டத்தில் வந்து முன்னேற்றமே இருக்காது. இவங்க வந்ததால் தான் இன்றைக்கி கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு ஜாபில் இருக்காங்க எல்லாருமே. இது எல்லாருக்குமே அறிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லை, குடிசையில் இருந்தவன்லாம் இன்றைக்கி வந்து மாடி வீட்டில் வந்து வசிக்கிறாங்கன்னா அது கலைஞருக்கு தான், யார் கலைஞர் கருணாநிதிக்கு தான் அது வந்து பொருந்தும். அதை மாதிரி இவர் வரணும்னு முயற்சி பண்ணுறார். இந்த எலெக்ஷனுக்கு வர்ற எலெக்ஷனில் ஸ்டாலின் வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு திருப்பம் வரும், நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், தமிழை நல்லா வாழ ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடோட அடுத்த முதல்வர் ஸ்டாலின். அவர் வந்து கலைஞர் ஆட்சியில் வந்து நல்ல நல்ல திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கு இலவச பொருட்கள், மற்றபடி ஏழைகளுக்கு வந்து பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவருக்கு முதல் உரிமை கொடுக்குறார். அன்புமணி ராமதாஸ் வந்தாக அருமையாக இருக்கும். தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் வந்து இலவசமான கல்வி, இலவசமான மெடிசின், இலவசமான மருத்துவம், இலவசமான விவசாயம், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். விவசாயம் செழுமையானாவே நாடு செழுமையாகிடும். அன்புமணி ராமதாஸ் வந்தாக்க அந்த நதிகள் எல்லாம் வந்து வீணாகாது, கடலுக்கு தண்ணி வீணாக போகாது, தண்ணி வந்து சேஃப்டி பண்ணி விவசாயிகளுக்கு நல்லா உற்பத்தி பண்ணுவாங்க. சென்னைக்கு குடி தண்ணிக்கு வந்து கட்டுப்படி நல்லா தட்டுப்படி ஆகாது, நல்லா அருமையாக இருக்கும். அன்புமணி ராமதாஸ் தாங்க நல்லா சிறப்பாக பண்ணுவாருங்க. அவருடைய பேச்சு திறமை, அவர் மேல்மட்டம்தான், வெளிநாட்டிலிருந்து டெல்லியிலிருந்து எல்லோரும் பேசுகிறனுடைய திறமை வந்து இப்பிறகிற அரசியல்வாதியில் வந்து அன்புமணி ராமதாஸ் தாங்க. அவர் விட்டால் வேறு ஆள் யாருமே இல்லைங்க, அடித்து சொல்லாங்க. அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அம்மா விட்டுட்டு போன திட்டங்கள் எல்லாம் அவங்க செய்துட்டு வராங்க, அதனால் அவங்க தான் வரணும். நம்ம வந்து நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்கள தான் நம்ம நல்லா அடுத்த முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இருக்கிற அரசியல் சரியில்லாத அரசியல், அதனால் நான் விஜயகாந்த் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். வளர்ந்த கட்சி, இது தலைமுறை தலைமுறையாக வந்துட்டுருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே போனது இல்லை, அது ஆட்கள் புதுசாக வந்திருக்கேன். இப்போ வந்திருக்கீங்களா, அவங்களுக்கு என்னென்னே தெரியாது, சும்மா வந்து அவங்களுக்கு டைம் பாஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த முதல்வர் வந்து டிடி விஜயநாதன் வரேன். பிறகு ஆட்சியில் வந்து பிரதமரை கேட்கறதுக்கு இவர் வந்து எதுவும் கிடையாது. எடப்பாடியும் யோபிஎஸ்ஸும் இவர் வந்தால் நல்லா கேள்வி கேட்பார். அதனால் வந்து அடுத்த முதல்வருக்கு தகுதி இவருக்கு இருக்குது. டிடிவிக்கு டிடி விஜயநாதனுக்கு ஐயாவுக்கு வந்து உண்டு. அதனால் வந்து இவர் வந்து முதல்வராக வந்தால் நல்லாயிருக்கு. இன்றைய சூழல் காலகட்டங்களில் வந்து நம்ம தங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்தால் அது நல்லாயிருக்கும். அவர் அரசியல் அடிப்படையில் சின்ன வயசுலேருந்து அரசியல் அடிப்படையில் வந்து தெள்ளந்தெளிவாக இருக்கிறார். இப்படி தான் மக்களுக்கு செய்யணும், இதை போய் சேரணும் அப்படின்றது வந்து அவர் தெரியும். திடீர்னு யாருமே முதல்வர் ஆக முடியாது, அவங்களுக்கிட்டே வந்து தகுதி கிடையாது. இது வந்து மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது. இதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தளபதி ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் வந்தால் என்ன நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கலைஞருடைய செயல்பாடுகள் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, அதுக்கேற்ற திறமைகள் இருக்குது, மக்கள் செய்யக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க அவர். நாங்கள் எல்லாம் விஜய் ரசிகர் சார். அடுத்த முதல்வர் வந்து விஜய் வந்தால் நல்லாயிருக்குன்னு விரும்புகிறோம். அவர் படத்தில் பண்ணதாக கண்டிப்பாக நேரில் பண்ணுவார்னு நினைக்கிறோம். அடுத்த வந்து விஜய் சர்க்கார் தான். அடுத்த முதல்வர் ஸ்டாலின் வந்தால் நாட்டுக்கு நல்லா இருக்கும், நல்ல சேவை செய்வார். ஏன்னா அவர் அரசியலில் நல்ல அனுபவம் பெற்றவர், அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இருக்கிறவங்க யாருமே வேணாம், புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். யாருன்றில் யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க நேர்ந்துச்சு வந்தால் நல்லாயிருக்கும் நாட்டுக்கு. நீ என்ன நான் என்ன போட்டி போட்டுனா நாடு வந்து
வித்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்கலாம். நம்ம நாட்டை தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுறாங்களோ நல்லவங்களாக சேர்ந்தெடுத்து முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, அடுத்த முதலமைச்சர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு நல்ல மனுஷன் வந்தால் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் வந்து கேப்டன் விஜயகாந்தாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சினிஃபீல்டில் இருக்கும்போதும் சரி, இப்போ வரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு குற்ற அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் நல்ல மனுஷன், அதனால் யதார்த்தமான நாள் யதார்த்தமான பேசக்கூடிய எனக்கு அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இப்போ வந்து இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர்னு சொல்ல முடியாது. எந்த அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்து அப்போ நல்லாயிருக்கும். அவங்க இப்போ வந்து இந்த முதலமைச்சரை வந்து இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாருன்னு சொல்ல முடியாது. அந்த அடுத்த முதலமைச்சரும் வந்தாலும் சொல்ல முடியாது. யார் வந்தாலும் நல்லாயிருக்குமோ அவங்க தமிழ்நாட்டுக்கு உதவி செய்கிறவங்களும் நல்லா இருந்து நல்லா செஞ்சால் சரிதான். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தால் எதிர்காலம் நல்லாயிருக்கும். வந்து எல்லாத்துக்கும் ஜனங்க வந்து எந்த ஒரு கஷ்டப்படாமல் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க. வந்து முன்ன ஏற்கனவே நடந்த ஆட்சியிலே உங்களுக்கே தெரியுமே, கலைஞர் இருந்தப்போ எல்லா ஜனங்களும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நாட்டோட பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தாங்க. வந்து இப்போ வந்து எல்லாமே கஷ்டப்படுறாமே உங்களுக்கே தெரியும், எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் வந்தால் எல்லாமே தலைகளாக மாறும், எல்லா ஜனங்களும் நல்லா இருப்பாங்க. அடுத்த முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் இப்போ கச்சாபிளுக்காண்டி நல்லா பாடுபட்டுருக்காரு, ஆட்சியில் எல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு, எல்லா தொகுதியும் நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. ஆட்சி மாற்றம் நடந்தால் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் வர முதல்வர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்ணாதுரை வந்தார், ரெண்டாவது எம்ஜிஆர் வந்தாங்க, மூணாவது ஜெயலலிதா வந்தாங்க, நாலாவது வந்து ஸ்டாலின் தான் வரணும். திமுக தலைவர் இருந்தால் தலைவர் வருவார், தலைவர் இல்லை, தலைவர் மறைந்ததால் ஸ்டாலினுக்கு ஒரு கணிப்பு உண்டு. கண்டிப்பாக நடக்கும் அது மாற்றல. அடுத்த முறை தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக வரணும்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தான், இவங்க தான் நல்ல ஒரு நிர்வாகத்தை தர முடியும். அடுத்த டிஎம்கோவோ மற்ற கட்சியை வந்தாக்கும் நல்ல நிர்வாகத்தை தர முடியாது. அம்மாவுடைய நிர்வாகம் எப்படியோ அதே மாதிரி இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து பேரிழப்பில் வந்து இவங்க நல்ல முறையில் செய்கிறாங்க, இவங்க அடிச்சுக்கிறேன்னு யாரும் கிடையாது. அதனால் அடுத்து வந்து இவங்க வந்தால் தான் தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு வரும். ஸ்டாலின் வந்து எதனால் நல்லா இருக்கும்னா, அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஊர் ஊருக்கு போய் என்ன ஏது ஒரு நல்லது கெட்டது மக்கள் என்ன விரும்புகிறாங்க எதை ஆசைப்படுறான்னு கேட்டு விவரமாக நல்லபடியாக செயல்படுறாரு. அதனால் ஸ்டாலின் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த முதலமைச்சர் யார் வேறு பேசலாம், நல்ல முறையில் செயல்பட்டால் அவங்க தளர்ந்து வளர்ப்பாங்க, அவ்வளோதான். நல்ல எண்ணத்தோடு வரும், நல்லா செயல்படணும், அவ்வளோதான். இப்போ நல்லா பண்ணுறாரு, இது மாதிரியே இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நல்லா இன்னும் சிறப்பாக பண்ணால் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். நம்மள அடுத்த முதலமைச்சர் வந்து எந்த கட்சியை ஒரு பொறுத்து வரக்கூடாது, திமுக அதிமுக எந்த கட்சியுமே வரக்கூடாது, இராணுவ ஆட்சி அமையணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அவங்கவுங்க கட்சியில் தான் பார்க்குறாங்க, எல்லாமே கட்சிக்காரங்க எல்லாமே சுனலவதியாக தான் இருக்காங்க. மக்களை வந்து யாருமே பார்த்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது. அவங்க தான் எல்லாமே நல்லாயிருக்காங்க. சாதாரண மெம்பர் கவுன்சிலர் கூட ஒரு நல்ல இதில் தான் இருக்காங்க, ஆனால் மக்கள் யாருமே அந்த மாதிரி நிலைமையில் கிடையாது. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நல்ல ஒரு திறமசாலி, என்ன பொறுமைசாலி, இது வரைக்கும் கோபப்பட்டு அவர் பேசுனது இது இல்லை, என்ன நல்லபடியாக நடத்துவார். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் புது புது நடிகர் தான் உள்ளே வர்றாங்க, சூப்பர் ஸ்டார் வர்றாரு, கமல்ஹாசன் வர்றாரு. அவங்க சிரிக்கிறது அழுகிறது வந்து பணத்துக்காக மட்டும்தான், படம் படத்தாக மட்டும் பார்க்கணும். அவங்களுக்கு பாலாயசம் பண்ணி கட் அவுட்டில் இது பண்ணுறதெல்லாம் வந்து சும்மா. படித்த எங்கர்ஸ் உள்ளே வரலாம், இந்த மாதிரி புதுசு புது ஆள் உள்ளே வந்தாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நடிகரை நம்பி இதுமேல் ஏமாறாதீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ இருந்த முதல்வர்கள் வந்து போகிறோம், மக்களுக்கு வந்து பொருள் கொடுத்தாமே மக்களை வந்து ஏமாற்றி விட்டார்கள். இன்னும் வர முதல்வர்கள் யார் வந்தாலும், மக்களுக்காக உழைக்கிற முதல்வர் யார் வந்தாலும், புதுசாக யார் வந்தாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம். மக்களை நல்லா முதலமைச்சர் வந்தால் ரஜினி வந்தால் நல்லா இருக்கும். காங்கிரஸ் ஆட்சி வந்து சொன்னாங்க, ஆனால் நாங்கள் பார்த்ததில்லை. திராவிட ஆட்சியை நாங்கள் பார்த்துட்டோம், பட்டு சீரழிஞ்சிட்டோம். புதுசாக ரஜினி வரட்டுங்க, அதனால் என்ன தப்பு? எவே நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்து நல்லது தானே. நல்லது செய்கிறவங்க முதலமைச்சராக வரட்டும், யார் வந்தான்னா ரஜினி வரட்டும். அவர் முதலே சொல்லிட்டார் ஆன்மீக அரசியல்னு சொல்லி. அண்மை அரசியலுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். யார் வந்தாலும் நல்லது பண்ணணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லது பண்ணணும். கேப்டன் வந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் இளைஞர் கேப்டன் அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தால் நல்லதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிக்கை. யார் வந்தாலும் நல்லா இருக்கணும், நாடு சேஃபாக இருக்கணும், மனுஷாலுக்கு எந்த ஒரு தொல்லை இல்லாமல் நல்ல மாதிரி வசதி, ஏழைங்களுக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும் ஆட்சி. நல்லா நினைக்கிறீங்க? இது வந்து ஊழல் ஆட்சி.
அண்ணா எடப்பாடிக்கும் ஊழல் இருக்கு, பழனிசாமிக்கும் ஊழல் இருக்கு. பழனிசாமி தம்பி இந்த பணம் மாற்றும் போது 6 கோடி ரூபாய் மாட்டினார் பெங்களூரில். அவர் இன்ஜினியர். இந்த மாதிரி ஊழாட்சி நடத்துகிறாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்தாக்கா நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க பற்றி தெரிஞ்சவங்க. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க நல்லா செய்வாங்க, எல்லாமே ஊழல் இருக்கு, இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நல்லது செய்வாங்க. முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்தவங்க எதுவும் நல்லா ஏழை பழங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை. எவ்வளோ அராஜகம் பண்ணாலும் அக்கரும்பு அடாத்தொடி இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பற்றி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு யார் வந்தால் நல்லாயிருக்குன்றதோட யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னு தான் நம்ம முதல் தேர்வு செய்யணும். அவங்க என்ன என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்ககிட்ட அடுத்து என்ன ஸ்டெப்பு மூவ் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க முதலமைச்சரை தேர்வெடுக்கிறன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அது வந்து நம்மளோட நம்மளோட ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது. அதை வந்து நம்ம வந்து இவங்களை தேர்ந்தெடுக்க அவங்க தான் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதை பற்றி இப்போ படித்தவங்க நாலு விஷயம் தெரிஞ்சவங்க அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கலாம். சும்மா வந்து இது வரைக்கும் இத்தனை வருஷம் இருந்தவங்க வந்து நம்மளுக்காண்டே ஒன்றுமே பண்ணலை. சும்மா நம்மளுக்கு அதை பண்ணுற இதை பண்ணுறது தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர ஒன்றும் பண்ணமாரி இல்லை. இப்போ சீமான், அன்புமணி இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது வருங்காலத்தில். இப்போ இளைஞர்கள்லாம் வந்து அவங்கள பற்றி தான் இப்போ ட்ரெண்டிங்கே போயிட்டுருக்கு. அவங்களாம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ நடிகர்கள் வரன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சினிமாவில் பண்ணுறதை நிஜ வாழ்க்கையில் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி தான். இப்போ சினிமாவில் நடிச்சுட்டு போயிடுவாங்க 3 மணி நேரம் ஒரு படம், அது வந்து வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட முடியாது, அது ஒரு நடக்காத காரியம். ஏன்னா சினிமாவில் சொல்கிறது வந்து இன்றைக்கி விஜய் சொல்கிற இலவசங்கள் தூக்கி போடலான்னு, ஆனால் அதே விஜய் தான் வந்து இப்போது ஒரு மக்கள் இயக்கன்றதில் பல நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுருக்காது. அது அவங்களுக்கும் தெரியாதுங்களா? அந்த உதவின்றது வந்து ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போயிடணும் பொருளாக. அதை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. ஒரு நல்ல படித்தவராக இந்த முதலமைச்சர் பதவிக்கு வரணும், அவ்வளோதான்.